இப்போ நம்ம லியோ ஃபார்ச்சூன் லெவல் 13 and 14 பார்க்க போகிறோம். கதை ஆரம்பிக்குது. ஆல்ட் ஓல்காவோட நகரத்தெல்லாம் கடந்து வந்துட்டேன், அவன் அங்கே இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த தடையெல்லாம் வந்து அங்கிள் சர்ஜோட மவுண்டெயினை தொடர்ந்து போச்சு. அவர் வந்து ஒரு வியாபாரி, மலையை குறைஞ்சு வந்து மெட்டல் எடுப்பாராம். ஒரு நாள் வந்து மலையை குறைஞ்சிட்டு இருக்கும் போது உலகத்தோட, அதாவது நடுப்பகுதிக்கே போயிட்டாராம். இதெல்லாம் நம்பரமையோட இருக்கு. ஒரு புயல் வந்து பாறை எல்லாத்தையும் தள்ளி விட்டுருச்சான். அவர் கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே இறந்துட்டாராம். அவரோட வெல்த் எல்லாமே வந்து அப்படியே அந்த பாறைக்கடியில் புதைக்கப்பட்டுருச்சான். அதுக்கப்புறம் அங்கிள் சர்ஜ் வந்து பைத்தியக்காரன் மாதிரி ஆயிட்டாராம். ஒரு காட்டுக்கு நடுவில் வீடு கட்டிட்டு அங்கேயே சாப்பிட்டு தூங்கிட்டு அந்த மாதிரி மன நிம்மதியாக இருந்திருக்காரு. இப்போ லியோ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சாரு. இல்லைனா அவன் பைத்தியக்காரன் மாதிரி அப்படியே தான் இருப்பான் அப்படின்னு. ஆனால் அவன் சொன்னான், வந்து லியோ தான் பைத்தியக்காரன் அவன் சொல்லியிருக்கான். அவன் வந்து நீ உன் தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு எங்கேயாச்சும் போயிருன்னு அப்படி லியோவை சொல்லிட்டான். அதனால் வந்து இப்போ லியோ வந்து இத்தனை நாள் வந்து அவன் திட்டம் போட்டுட்டு இவங்கிட்ட இருக்க தங்கத்தையும் லக்கையும் வந்து திருடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து கொடூரமானவனா, அவன் காற்று வழி மாதிரி, அதாவது இந்த லெவலில் ஒரு சில வழிலாம் இருக்கும், அந்த வழி மாதிரியே கருணையே இல்லாமல் இருக்கானா இவன். ஆனால் இதில் ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னென்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவன் போய் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இதுதான் எல்லா லெவல்லையுமே நடக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கோம். கட்சின் கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணியிருக்கலாம். எனக்கு புரிஞ்சுக்கிறேன், ஆனால் சொல்லும் போது கொஞ்சம் என்னடா இது, இதுதான் அந்த வழியா? நல்லா இருக்கே. கீழே எவனா ஃபேனை பத்தில் போட்டிருக்கான் போல. அப்பா அந்த இரும்பு பாலே பறக்குது பாருங்க. கீழே போயிரு, சொன்னா கேளு. இன்னும் முடியலையா? பரவாயில்ல, இவ்வளோ ஹைட்டு தூக்குற அளவுக்கு அந்த காற்றுக்கு சக்தி இருக்கு. ஆனால் சொல்லும் போது கூட இது அந்த அங்கிளோட மலையாம். ஆனால் மலையை எப்படி ஒருத்தனோட பேரில் எழுதி வைப்பாங்கன்னு தெரில. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லியோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, லக்கே இல்லாதவன், தர்த்தரம் பிடிச்சவன் தெரியுது. இவன் ஃப்ரெண்ட்ஸு இவனால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவன் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லும் போது எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ கடைசியாக என்ன நடக்கும்னு, இவன் கோல்டு என்னாச்சு, அவங்களுக்கு என்னாச்சு? ஆனால் இவங்க எல்லாருமே இவனோட தான் ஒரு 5 பேரும் இருந்திருக்காங்க. 5 பேர் மொத்தம் அதில் இவன் ஃப்ரெண்ட்ஸு. இப்போது 3 பேரை பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை பெரிய லெவலுக்கு நல்ல டைலாக் இருக்குது. ஏன்னா இது ஒரு 5 நிமிஷம் லெவல், பரவாயில்ல 3 நிமிஷத்தை இப்போ ஓட்டியாச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது. அம்மா பேச அதில் கவனிக்கவே இல்லை. எப்படி லெவல் இவ்வளோ கஷ்டமாக டிசைன் பண்ணானுங்கன்னு தெரில. இதோ பாருங்க, ரொம்ப கஷ்டமாக டிசைன் பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்படியே தாண்டிய டேய் போங்கடா சத்தியமா. ஆட்டா பாவீங்களா, இப்படிலாம் ஒரு லெவல் டிசைன் பண்ணுவீங்களா? இதுக்கப்புறம் போக போக எந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினச்சி பாருங்க. நான் ரொம்ப கஷ்டங்க இப்படிலாம் பண்ணா. நானே அதெல்லாம் கனவுல இருந்த இந்த கேம் எப்படியே முடிச்சிடலான்னு பார்த்தா, இவனுங்க பண்ணுறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. முடிக்க டைம் ஆகலாம். சுற்றி சுற்றி ஒரே கான்செப்ட்டு தான், ஆனால் வேறு வேறு ஆங்கிளில் வச்சுருக்கானுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு டேய், ஆனால் அப்படியே போய் டைம் வேஸ்ட் பண்ணாத. ஸோ எல்லா பாட்டிலையும் சேர்த்து இந்த பாட்டில் காலி வருவான் போல். இது வரைக்கும் ஒரு சில பாட்டில் நம்ம ஒரு வாட்டி கூட டெட் ஆகலை. அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாட்டில் ஆக்கிட்டான். அநேகமாக போகும்போது கட்டு போட்டுட்டு தான் வீட்டுக்கு போக போகிறான்னு நினைக்கிறேன். எதுக்கு அவசரம்? நேற்று வீட்டில் வெட்டியாக தானே இருந்தேன், பொறுமையாக விளையாடிருக்கலாம்ல. என்ன தான் சொல்கிறேன், அவசரம் அவசரம் அவ்வளோ அவசரம். லெவல் முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கும் கண்டிப்பாக. எப்படியாவது தாண்டியாச்சு, முடிஞ்சு. இன்னொரு 3 நிமிஷத்துக்கு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. ஏன்னா இது நான் விளையாடுறதுனால எனக்கு தெரியுது என்னென்ன நடக்கும்னு. ஆனால் உங்களுக்கு அப்படி வாய்ப்பு இல்லை. ரெண்டு வாட்டி டெட் ஆயாச்சு. ஆனால் யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் இந்த லெவல் நான் கண்டிப்பாக எந்த கேம்லையுமே பார்த்ததில்லை. நான் பார்த்ததுலேயும் சரி விளாண்டதுலேயும் சரி இந்த மாதிரி ஒரு லெவல் வரவே இல்லை. இந்த பால்குள்ளே பாலே இல்லை, இது ஏதோ
சரி ரவுண்டாக இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அதில் வந்து இந்த மாதிரி முள்ளு முள்ளாக வச்சு அதை சுத்த விட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று வச்சு அந்த சைடு போடா அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த கேமையும் பார்க்கல. எப்படியோ லக்கில் வந்தாச்சு இந்த சைடு. இப்போ சும்மா இந்த இடத்தெல்லாம் தாண்டி போகிறோம் எப்படிலாம் போவானா மனசை தொட்டு சொல்லுங்கள். சும்மா போகிறான் வெளியே போயிட்டு ஏதோ வாங்க போகிறான் இப்படி தான் தினமும் போயிட்டுருப்பாங்களா லாஜிக்கே எல்லாம் பாருங்கள். கடைசியாக வந்து டெட் ஆகிட்டேன். செக் பாயிண்ட்டுக்கு நன்றி. திருப்பி செகண்ட் சர்க்கிளில் ஸ்பான் ஆகிட்டோம். ஆனால் இவங்களே வந்து யோசிச்சிருக்கலாம், ஓகே ரவுண்டாக இருக்கான் ஏதாச்சும் போட் வைப்போம் இல்லை ஃப்ளைட்டு கட்டுவோம் அப்படியே பறந்துகிட்டே போகலாம் எங்கே வேணால் அப்படிலாம் யோசிக்கல. என்னம்மா அப்படியே தினமும் இந்த மாதிரி தான் போவீங்க நீங்கள் உண்மையாக சொல்கிறாடே கண்ணு மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குது கண்ணு பெருசாக இருக்கவங்களாம் பொய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சம்மந்தமே இல்லாத பேசிக்கிட்டு இருக்கேன் மன்னிச்சுக்கோங்க. கண்ணு பெருசாக இருக்கவங்களாம் பொய் சொல்ல மாட்டாங்க சும்மா ஏதோ ஒன்று சொன்னேன். தாண்டியாச்சு தாண்டினதுக்கப்புறம் சொல்லிடுவேன் பாருங்கள். 4 நிமிஷம் அடுத்து ஒரு லெவல் இருக்குது 14th level. கருணையே இல்லாத சக்கரம் தெரிஞ்சு போச்சு. அதே லெவல் தான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. டே டெவலப்பர் ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா தெரியாமல் சொல்லிட்டேன் டே டெவலப்பர்னு. அதான் போன பாட்டிலே சொன்னமே தமிழ் தெரியாதனால என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஏதோ போன பாட்டில் கொடுக்காது இந்த பாட்டில் கொடுத்துருக்கானுங்க அது வரைக்கும் சந்தோஷம். அந்த மாதிரியே இந்த மாதிரி ஒரு 5-6 வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோதான் கண்டிப்பாக முடிச்சிருக்க முடியாது. முடிச்சிருப்பேன் கஷ்டமாக இருந்திருக்கும். அதே மாதிரி நாளைக்கு ஜானி போரான் சேர 3 பார்க்க போகிறோம். இவன் ஏலியன் அடித்தானா இல்லை ஏலியன் இவனை கடிச்சுதா பார்க்க போகிறோம். என்னென்னமோ சொல்லி பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க பார்ப்போம். கருணையே இல்லாத சக்கரம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ வந்தது கொஞ்சம் அதுக்கப்புறம் வரல. செமி சர்க்கிளாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ. கருணையே இல்லாத செமி சர்க்கிள்னு வச்சுருக்கலாம். இதோ பாருங்க பாதி தான். ஆவுடா தாவியாச்சு. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் ஐயா சும்மா சொன்னேன் ஏதோ பரவாயில்ல. டெவலப்பர் நம்ம பேசுகிறதெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன் எப்படியோ முடிச்சாச்சு. அதாவது அடுத்து ஒன்று இருக்குது அதனால் இப்போ முடிக்கலான்னு சொல்லும்போது முடிக்க வேணாம்னு சொல்லிட்டானுங்க. தயவு செஞ்சு முடிச்சிடுறா பேச முடியலடா இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குது. பரவாயில்ல 1 நிமிஷம் இருக்குது. 1 நிமிஷம் பேச முடியாது. 8 நிமிஷம் பேசினவா 1 நிமிஷம் பேச மாட்டானா. ஆனால் அந்த 1 நிமிஷம் தான் கஷ்டமாக இருக்கே. அப்பா கொஞ்சம் ஈஸியான இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இதில் கூட இவன் கில்லாக வாய்ப்பு இருக்குது. ஒரு நிமிஷம் இந்த கட்டை அடிச்சுட்டு போகுது பாருங்க. அதுவும் அந்த இடத்துல அதில் மாட்டாமல் வேற போகணும். நல்ல வேலை அதை நான் கவனிக்கவே இல்லை. நல்ல வேலை தப்பிச்சேன். என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைபர் வர. தேங்க்யூ கைஸ் பாய்.